எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி திங்கக்கிழமை, மார்னிங் ருட்டீன் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சு எப்போதும் போல் ஒரு பக்கம் ஆப்பிள் அவிய வச்சு எடுத்துட்டேன். இன்னொரு பக்கம் அடுப்பில் பால் இருக்குது. இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சம்பா கோதுமை ரவையில் பொங்கல் தான் பண்ண போகிறேன். அதுக்கு குக்கரில் அரை கிளாஸ் பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. ஒன்றுக்கு ரெண்டு முறை நல்லா கழுவிக்கோங்க. எந்த அளவில் நம்ம பாசிப்பருப்பு எடுத்தோமோ அதே டம்ளருக்கு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டு மூடி ஒரு விசில் கொடுத்து இறக்குங்க. வெந்துடும் நல்லா. இன்றைக்கி பொங்கலுக்கு இந்த சம்பா கோதுமை தான் எடுத்திருக்கேன். கோதி குருணை, சம்பா கோதுமை, இல்லைனா உடைச்ச கோதுமைன்னு சொல்லுவாங்க. நான் எந்த கப்பில் நான் வந்து பாசிப்பருப்பு எடுத்தேனோ அந்த கப்புக்கு இந்த உடைச்ச கோதுமையை 3 கப் எடுத்திருக்கேன். 3:1, 3 கப்பு கோதுமைனா 1 கப்பு வந்து பாசிப்பருப்பு, இதுதான் அளவு. இதில் தூசி கல் ஏதாவது இருக்கான்னு ஒரு தடவை பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம செய்யலாம். ஒரு குக்கரில் நல்லா சூடானதுக்கப்புறமா நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நெய் வேணாலும் சேர்த்துக்கலாம், சாதாரண எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா. இதனோட இஞ்சி, 1 பச்சை மிளகாய், கொஞ்சம் போல் முந்திரி பருப்பு, அப்புறம் கருவேப்பிலை. இதை போட்டு நல்லா வறுத்துருங்க. இப்போ எல்லாமே நேரம் மாறிடுச்சு பாருங்கள். நல்லா மாறினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சம்பா கோதுமையை இதனோட போட்டு நல்லா வறுக்கணும். அடுப்பை லோ பண்ணி வச்சுக்கோங்க, இல்லைனா டக்குன்னு அடிப்பிடிச்சிரும். அதனுடைய சம்பா கோதுமையுடைய வாசனை வரும், அது வரலும் நல்லா வறுக்கணும். இப்போ இது நல்லா நிறம் மாறிடுச்சு, நல்லா வறுக்க வறுக்க அந்த ஸ்மெல் வருது. நான் இப்போ வந்து 4 டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 4 டம்ளர் இல்லைங்க, 4 கப்பு. நான் எந்த கப்புக்கு நான் வந்து சம்பா கோதுமை எடுத்தேனோ அதுக்கு 4 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ பாசிப்பருப்பு நல்லா ஸ்டீம் போயிடுச்சு. இதை நல்லா குழச்சி விட்டு அதனோட சேர்த்து கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கோங்க, தேவையான அளவு. நம்ம சாம்பார் சட்னிலையும் போடுவோம், அதனால் கவனமாக உப்பு போட்டுக்கோங்க. இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கிளறி விட்டுட்டு மூடி ஒரே 1 விசில் கொடுத்து இறக்குனிங்கன்னா நல்லா பூவாக வெந்துடும். இப்போ எனக்கு 1 விசில் வந்துருச்சு, நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம். இப்போ வந்து சாம்பாருக்கு பாசிப்பருப்பு சாம்பார் தான் அதுக்கு வைக்கிறேன். 2 தக்காளி, 1 பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, கருவேப்பிலை கொஞ்சம். நம்ம அப்படியே உதுத்து மட்டும் போட்டால் போதும், எதுவும் வதக்கலாம் வேணாம். இதனோட கடைசியில் பெருங்காயத்தூள். இதில் வந்து கடுகு, சீரகம், காஞ்ச மிளகாய் தாளித்து அப்படியே 1 விசில் கொடுத்து இறக்கினா சாம்பார் ரெடி. இப்போ தேங்காய் சட்னி கொஞ்சம் அரைச்சிக்கலாம். தேங்காய், கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டு, 1 பச்சை மிளகாய், இதனோட பொட்டுக்கடலை, உப்பு சேர்த்து நல்லா அரைச்சிருவோம். நல்லா இந்த மாதிரி கட்டியாக அரைச்சிட்டு இதையும் தாளிச்சிட வேண்டியதான். நான் கடுகு, உளுந்து, கருவேப்பிலை மட்டும் போட்டு தாளிச்சிருக்கேன். இப்போ இது ஸ்டீம் போயிடுச்சு பாருங்கள். திறந்த உடனே அடேங்கப்பா, சரியான ஸ்மெல்லுங்க, சூப்பராக இருக்குது. இது ஃபஸ்ட்டு இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுட்டிங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்று சேர்ந்து சூப்பராக ஆகிடும். நம்ம ஒன்றுமே செய்ய வேணாம், திரும்ப மூடி வச்சு 10 நிமிஷம் கழித்து திறந்திங்கன்னா நல்லா கட்டியாக இருக்கும். அதுக்கப்புறமா பரிமாறிக்கலாம். இதை ரெடி பண்ணதுக்கப்புறமா எங்கள் வீட்டுக்காருக்கு கிட்னியில் கல் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதனால் இது ஒரு அவங்களுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் வாங்கி கொடுத்தாங்க. ஸோ இன்றைக்கி இதுதான் ட்ரை பண்ண போகிறேன். இதனோட ரேட்டு, இதனோட பேர், இது எப்படி செய்யணும் அப்படின்றதும் இதுக்கு பின்னாடியே கொடுத்துருக்குறாங்க. இதிலே கொடுத்துருக்காங்க 500 ml தண்ணி ஊற்றி அது 200 ml வத்தணும். இதில் வந்து 2 ஸ்பூன் இந்த பொடியை மட்டும் போட்டு நம்ம இது பண்ணிக்கணும். இப்போ நான் வந்து 500 ml தண்ணி வந்து இது சின்ன பாட்டில் அதில் அளந்து எடுத்து ஊற்றிருக்கேன். இதில் வந்து 2 ஸ்பூன், ரொம்ப நிறையாலாம் எடுக்க வேண்டாம், 2 ஸ்பூன் எடுத்து போட்டுருங்க. இது எவ்வளோ நாள் குடிக்கணும், என்ன ஏதுன்ற டீட்டெயில் தெரியல. நேற்று வந்து கொடுத்தாங்க, கொடுத்தவுடனே நாங்களும் சரின்னு சொல்லியிருக்கோம். இந்த பாட்டில் காலியானோடனே சொல்லுங்கள், இன்னொரு பாட்டில் வாங்கித்தரேன்னு. நாங்கள் எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு திடீர்னு லைட்டாக வலி வந்துருச்சு, அதனால் சரி இதை ஸ்டார்ட் பண்ணுவோம்னு. இப்போ பாருங்கள், 200 ml நல்லா வத்திருச்சு. இதை ஒரு கிளாஸில் நல்லா வடிகட்டி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுலேயே வந்து சித்தா மெடிசன் அப்படின்னு போட்டிருக்கு. இதை நீங்கள் குடிக்கிறதா இருந்ததுன்னா டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு குடிங்க.
இது குடிக்கிறதுனால ரிசல்ட் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. அதனால் அவங்கக்கிட்டேருந்து வாங்கியிருக்கோம். அதே மாதிரி எவ்வளோ நாள் குடிக்கணும், என்ன ஏதுன்ற டீட்டெயிலும் உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஒரு நாளைக்கு காஃபிக்கு பதிலாக காலையில் சாயங்காலம் குடிக்க சொல்லியிருக்காங்க. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இப்போ சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் மட்டும் கொத்தமல்லி தூவி நல்லா கிளறி இறக்கி விட்டுறலாம். நமக்கு பிள்ளைங்க வீட்டில் பொங்கல்னால் சாப்பிடுவாங்க, இந்த மாதிரிலாம் ரவை கோதுமை அப்படின்னா சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பொங்கல் மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். நல்ல முந்திரியெலாம் போட்டு நம்ம பண்ணுறதுனால அப்படியே நம்ம பொங்கல் எப்படி செஞ்சால் என்ன வாசனை வருமோ அதே மாதிரி இருந்ததுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. இன்றைக்கி எங்கள் வீட்டுக்காக சாப்பிட்டுட்டு நம்பவே இல்லை. வரகரிசின்னு நினச்சாங்க எங்கள் மாமனாருக்குமே அது தெரியாது, அவங்களுமே வரகுன்னு நினச்சாங்க. உண்மையிலே நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. கோதுமை உடைச்ச கோதுமைன்னே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஏன் அப்படின்னா இது வந்து வெயிட்லாம் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகாதுன்னு நிறையா பேர் சொல்கிறாங்க. நானுமே இப்போ வெயிட் லாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், 2 நாள் ஆயிருக்கு. இதை சாப்பிட்டு பார்ப்போம், நாளைக்கு பார்த்தா வெயிட் ஏறுதா இல்லை எவ்வளோ கிராம் கம்மியாக இருக்குது அப்படின்ற ரிசல்ட்டும் உங்களுக்கு தெரியும். அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வீடியோவும் நான் போஸ்ட் பண்ணுவேன் சீக்கிரமாக. 40 வயசானால் உடம்புல நிறையா ப்ராப்ளம் வரும்னு சொல்கிறாங்க. நமக்கு 40+ ஆகிடுச்சு, அதனால மரியாதை நம்ம உடம்பாக குறைக்கணுன்றதுக்காக தான் இந்த வெயிட் லாஸ் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கூடிய சீக்கிரம் அந்த வீடியோலாம் போஸ்ட் பண்ணுவேன், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இறைவனோட அருளால் எல்லாருக்கும் நீண்ட ஆயிலும் நல்ல கைகால் சுகமும் நோய் நொடி இல்லாத வாழ்க்கையும் அமையணும்னு இந்த விலாக இதோட முடிச்சுக்கலாம். பாய்.